வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு சரி தவறு. இந்த ரெண்டு சொல்லை பற்றியது. வாழ்க்கையில் எது சரி எது தவறு? பெரும்பாலும் நாம் வந்து சரி தவறு சரி தவறு சரி தவறுன்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து குழம்பி போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த ஒரு மேகமூட்டம், பனி, மலை, கட்டிடம் எல்லாம் பார்க்கலாம். ஒரு 250-300 ஆண்டுக்கு முன்னால் இங்கே உட்காந்துட்டு இங்கே ஒரு கட்டிடம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா? தவறு. அன்றைக்கி அந்த கட்டிடம் இல்லை, ஆனால் இன்றைக்கு அந்த கட்டிடம் இருக்குது. இப்போ 300 ஆண்டுக்கு முந்தைய ஒரு ஆளும் இன்றைக்கு உள்ள ஒரு ஆளும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இங்கே கட்டிடம் இருக்குது இல்லை சரி தவறு எதில் நீங்கள் கொண்டு போய் நிறுத்துவீங்க? அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்குது, மிக எளிது. அதே மாதிரி இப்போ பார்க்குற ஒரு மேகமூட்டம் கொஞ்ச நேரத்தில் மாறிடலாம். மேகம் இருந்தது, மேகம் இல்லை, ரெண்டுமே உண்மைதான். ஆனால் அது நேரத்தையும் இடத்தையும் பொறுத்தது. எனவே சரி தவறு அப்படிங்கிறதுல நாம் எதை பற்றி பேசப்போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. நீங்கள் ஒருவரை ஒன்றை சரி என்று சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த பொழுது இந்த நேரத்தில் இந்த சூழலில் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். என்றைக்குமே இது சரி, என்றைக்குமே இது தவறு சொல்லவே முடியாது, நம்மால் முடியாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, எனக்கு சரியாகப்படுவது இன்னொருவருக்கு தவறாகப்படலாம். எப்படி ஒன்றை நான் சரி என்று சொல்கிறேனோ எனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ, அதே போன்று அதை தவறுன்னு சொல்வதற்கும் ஒருவருக்கு உரிமை இருக்குது. அவருடைய வாழ்க்கை அறிவோ சூழலோ அமைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ரெண்டில் எது சரி எது தவறு? ரெண்டுமே உண்மை. ஒரே நேரத்தில் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா மாறி இருந்தால் அந்த சூழலும் நேரமும் இடமும் தீர்மானிக்கும். சரி தவறு என்பதை விட உண்மை என்பது தான். எனவே சரி தவறு அப்படின்னு நம்ம சிந்திக்க தொடங்கும்போது வாழ்க்கையில் சின்ன சின்ன செயல்பாடு சிந்தனை எல்லாத்துலேயுமே இருந்து தொடங்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய தத்துவமாக இருக்கலாம், உண்மைன்னு நம்ம நம்புகிற செய்தி அல்லது நடந்த நிகழ்ச்சி இப்படி எதாவும் இருக்கலாம், எல்லாத்தையும் திரும்ப அசைப்போடுங்க. நான் சரி தவறுன்னு வாழ்க்கையில் எதை பற்றி முடிவெடுத்து வச்சுருக்கிறேன்? ஒருவரை தவறானவர்னு சொல்லி முடிவெடுத்து என்னுடைய உறவுலேருந்து ஒதுக்கி வச்சுருக்கிறேன்னா, ஒருவரை சரியானவர்னு கூட சேர்த்து வச்சுருக்கிறேன்னா, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எதெல்லாம் சரி தவறுன்னு சொல்லி ஒரு மதிப்பீடை நான் கொடுத்து, ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒதுக்கி வச்சுருக்கிறேன், இதை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து இளம் சூழல், அந்த காலம் இது கருதியது. இதை நம்ம நல்ல நினைவில் வச்சுருக்கணும். ஒரு நான் நினைக்கவே இல்லை இவன் இப்படி செஞ்சிட்டான், நான் நினைக்கவே இல்லை இப்படி இவன் செஞ்சிட்டான், நாம் நினைக்கல. ஆனால் அந்த சூழலில் அந்த இடத்தில் அந்த மனிதர் அவ்வாறு நடந்து கொண்டது, அவருடைய அந்த சூழல் அவரை நிர்பந்தித்தது உண்மையாக இருக்கலாம். அதை சரி அது தவறு இதை தீர்ப்பிடுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. குற்றம் தொடர்பானதாக இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய நிறைய நான் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே நிறைய இடத்துல எடுத்து போட்டிங்கன்னா, அப்போ கொலை செய்கிறது சரியா, திருடுறது சரியா, இதை அதாவது நமக்கு நிறைய கேள்வி வரும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி புரிந்து கொண்டு வாழுதல்ங்கிறதுல அடுத்த நிலை சரி தவறு என்று தீர்ப்பிடாது இருத்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அவர் இந்த சூழலில் இவ்வாறு செய்து விட்டார், இதுதான் உண்மை, அவ்வளோதான். அந்த உண்மையை அப்படியே எடுத்துக்கணுமே தவிர அது சரி அது தவறு என்று தீர்ப்பிடுறதுக்கு நாம் ஆள் இல்லை. அப்படி தீர்ப்பிட தொடங்கிட்டோன்னா நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமே நம்மை தொல்லைப்படுத்த தொடங்கிவிடும். நாம் நமது மனதை பேணிக்கொள்ள முடியாது, எல்லாமே குற்றமாக தெரியும், எல்லாமே தவறாக தெரியும், ஒரு சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்குவோம். அந்த சிக்கல் நம் வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ விடாது, நம்மை வாழ விடாமல் மிக 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 தொல்லைப்படுத்தும். எந்த அளவுக்கு தொல்லைப்படுத்தினா நிம்மதியாக தூங்க முடியாது. நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், அதாவது ஒரு திருட்டு, கையூட்டு இந்த மாதிரி நடக்கிறது, ஒருவர் அடிப்பது, இன்னொருவர் பொருளை கவருவது, இது எல்லாம் உண்மை.
அது சரி தவறுன்னு ஒரு மதிப்பீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுட்டு தப்பானதாக இப்படி என்ன சுற்றி நடக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. உங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அந்த சூழலில், ஆனால் அது சரி தவறுன்னு மதிப்பீடாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் உங்களுடைய உணர்வை புண்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். எப்போதும் புண்பட்ட உணர்ச்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எப்போதும் சரி தவறு சரி தவறு, இதை நான் செய்கிற சரியா தப்பா, இப்படியே உங்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புண்பட்ட நிலையிலும் அல்லது விரக்தின்னு சொல்லுவோம், ஒரு ஏமாற்ற மனநிலையிலும் கொண்டு போய் வச்சிடும். அதனால் சரி தவறு என்கிற மதிப்பீடு எப்படி எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களை தருமோ, அதே மாதிரி சரி தவறுங்கிற மதிப்பீடுமே நமக்கு நிறைய துன்புறுத்தலை உணர்வு அளவில் மன அளவில் நிறைய கொடுக்கும். அப்போ சரி தப்புன்னு எதுவுமே இல்லையா, நஞ்சு எடுத்துக்கும். இன்றைக்கு பாம்பின் பாம்பு ஒருவரை தீண்டி அவர் இறக்க நேரலாம், நஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னா, ஆனால் அதற்கு முறிவு கொடுத்தா அவர் பிழைச்சிக்கலாம். அப்போ பாம்பு தீண்டினால், நச்சு பாம்பு தீண்டி இரத்தத்தில் கலந்தால் ஒருவர் இறந்து விடுவார், உண்மை. ஆனால் அந்த நச்சை முறிக்க முடியும், அதுவும் உண்மை. அப்போ பாம்பு கடித்தா செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அது உண்மை, அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோம். இதே போல் சரி தவறுன்னு நம்ம எடுக்கும்போது நஞ்சை சாப்பிடுவது, இன்றைக்கி நான் விளையாட்டு சொல்லலை, நிறைய உணவு வகைகள் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்னு இருக்குது, சாப்பிட்றது சரியாக தவறா, மனதுக்குள்ளே நீங்கள் குழப்பத்துக்கு வரலாம். இன்றைக்கு உணவு இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு அது தவறு. ஆனால் இப்படியே மனிதகுலம் எல்லாருமே முடிவு பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் மட்டுமே சாப்பிடுவோம், மரபு உணவே சாப்பிட மாட்டோம்னு முடிவெடுத்தோம்னா நிறைய இறப்பு நடக்கும். ஆனால் 40,000 ஆண்டு கழித்து இந்த உடல் அந்த உணவையும் கூட செரித்து வாழ பழகிவிடும். அப்போ 40,000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாழ்ந்த ஒருவர் ஃபாஸ்ட் ஃபுட் தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா, 40,000 ஆண்டு கழித்து ஃபாஸ்ட் ஃபுட் சரின்னு தான் ஒருத்தர் சொல்ல வேண்டியது வரும். அதனால் அது இளம் காலம் கருதியது. சரி தவறு என்பது காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் இடம், நாம் எங்கே இருந்து சொல்கிறோம், எந்த காலத்தில் இருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. அது காலப்போக்கில் ஏற்கப்படலாம் விடுக்கப்படலாம். இதை சரி தவறுன்னு சொல்லி உணர்வில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் புழுங்குவதை குறைத்து கொள்வது நல்லது. ஒருவரிடம் நாம் சொல்லலாம், இன்றைக்கி சாப்பிட்டா இப்படி ஆகிடும், இவ்வளோதான், இந்த உண்மையை சொல்லலாம், நீ செய்யாத இது சரியாக இது தவறு அப்படின்னு நம்ம அடித்து சொன்னோன்னா ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்து போகிறதுல நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ட்ரெயினை பார்த்து தொடரியை பார்த்து எல்லோரும் அச்சப்பட்டாங்க, தொடர் வண்டியில் ஏற மாட்டானாங்க, அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே விட்டுருக்கும்போது அதை விட்டதை தவறு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கு போக்குவரத்து துறை அப்படிங்கிற ஒரு தொடரி துறை பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. அப்போ அன்னைக்கு தவறு அப்படின்னு கருதப்பட்ட ஒரு இது இன்றைக்கு பொது போக்குவரத்து துறைன்னு வளர்ந்துருக்கு, இதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையும் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி தவறுன்னு சொன்னோம்னா எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்போம். அப்போ இடம் காலம் இந்த ரெண்டும் தான் தீர்மானிக்கும் அது சரியாக தவறாங்கிறத. நாம் தனிப்பட்ட ஆள் நாம் வாழப்போகிற ஒரு 120 ஆண்டில் 140 ஆண்டில் சரி தவறுங்கிறத தீர்மானிக்க முடியாது, இடமும் காலமும் தீர்மானித்து கொள்ளும். உண்மைன்னு அதை எடுத்துக்குவோம், அதை சரியாக புரிந்து கொள்ளும், இப்படி நடக்கிறது உண்மை, இது கேடு தரும், புரிஞ்சுக்கலாம், எனக்கு வேண்டான்னா நான் தவிர்த்தரலாம். எது சரியானன்னு நான் நினைக்கிறேனோ, நான் நினைக்கிறது இருக்கு இல்லையா சரி தவறுன்னு, இது என்னை பொறுத்த பார்வை, இதை அடுத்தவர் மீது நான் திணிக்க முடியாது. எனக்கு சரியென்று பட்டதை நான் எடுத்து உண்மைங்கிறத எடுக்கிறேன், அது எனக்கு சரின்னு தோணுது, நான் அந்த வழியில் பயணம் பண்ண தொடங்கிறேன். மற்றவர்கள் அதை தவறுன்னு சொன்னால் நீங்கள் அதை ரொம்ப மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ எதுவுமே சரியில்லை, சரியும் இல்லை தப்பும் இல்லைன்னு சொன்னால் சட்டம் எதுக்கு, இந்த மாதிரியான ஒரு கேள்வி இப்போ என் கூட இருந்து இந்த ஒளிப்படம் எடுக்கிறவங்களுக்கே வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு வராமல் இருக்காது, மிக எளிது. அதாவது நம்முடைய குரோமோசோம்னு சொல்கிறோம் இல்லையா, இதிலேயே நம்ம ஜெனட்டிக் இதிலேயே மரபணுவிலேயே நாம் எப்படிலாம் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு வீச்சு இருக்குது. அதில் பதியப்பட்ட ஏதோ ஒன்று தான் நம்மளை தூண்டி ஒரு செயல்பாட்டுக்குள்ளே தள்ளுது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோன்றும், ஒவ்வொன்று செய்வோம். இது சரியாக தவறா அப்படின்னா பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடாது, பிறரை அழித்து விடக்கூடாது, ஒரு ஹார்மோனியஸ்ன்னு சொல்லணும், அந்த இடத்துல நம்ம வாழணும். ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான்
ஆசைக்காக அழிவை ஏற்படுத்துறது. வேற எந்த விலங்கும் பெரிய அளவுக்கு அதை செய்யறது. டிவியன் பிஹேவியர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது விதிவிலக்கானவை. அவை 0.07 இந்த அளவில் இருக்கும், விலங்குகள்லையும் இருக்கும். ஆனால் மனித குலத்தில் அது ரொம்ப மிகுந்து போகுது. அப்போ அதை குற்றம் அப்படின்னு சொல்லி வரையறுத்து சட்டம் வச்சு இது இது செய்ய தகுந்தன, இது இது செய்ய தகாதன அப்படின்னு வரையறுத்து ஒரு சமூக ஒற்றுமைக்காக, சமூக வாழ்க்கைக்காக வரையறுக்கப்பட்டு வச்சுருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ஏறக்குறைய 20,000 ஆண்டுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். அது சமூக நியதிகளாக கடைப்பிடித்து வாழ்ந்துக்கிட்டே வர்றோம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காகத்தான், ஒருவர் இப்படி இருந்தார் என்பதற்காக அவர் தவறானவர், அவர் சரியானவர் அப்படின்னு முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை புண்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். ஆனால் இந்த சட்டம் இருந்தால்தான் நிறைய குழப்பம் அல்லது அழிவை தவிர்க்க முடியுங்கிற ஒரு நிலையில் அது கடைப்பிடிக்கப்படுது. கட்டாயம் கடைப்பிடிக்கணுமா? சில சட்டங்கள் நமக்கு தேவையற்றதாக கூட தோன்றும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்கு என்றைக்கோ வாங்கின அடிக்கு மீண்டும் அந்த மாதிரி அழிவு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்றும் அதை வைத்திருப்பார்கள். சிலது தேவையற்றே போயிருக்கும், அதை நீக்காமலும் இருப்பார்கள். அது வந்து நம்மை வழிநடத்தும் தலைவர்கள் அல்லது முன்னோடியாக இருப்பவர்களை சார்ந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.